ஹாய் ரோன், திஸ் இஸ் ரமுக். வெல்கம் பேக் டு டிசைன் வித் ரமுக். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் திங், சீனியர் டிசைனருக்கும் ஜூனியர் டிசைனருக்கு இருக்க ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ், கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சி பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் கன்சிஸ்டன்சியோட யூஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கன்சிஸ்டன்சி வந்து ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் ஒரு அனிமேஷன்ஸ் பண்ணுறதோ இல்லை ப்ராப்பரான லேஅவுட்ஸ் வைக்கிறதோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட், பட் எல்லாத்த விட கன்சிஸ்டன்சி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுதான் வந்து ஒரு ஃப்ளூயிடான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனராக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும்னா கன்சிஸ்டன்சி வேணும். கன்சிஸ்டன்சி எதில் எல்லாம் வேணும் அண்ட் எதுக்கெல்லாம் வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபாண்ட்டு. எல்லா ஃபாண்ட் சைஸும் ஒரு ரெண்டு ஃபாண்ட் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க, ரெண்டு ஃபாண்ட் சைஸ் வச்சுக்கலாம். ஆக்சுவலாக ரெண்டு ஃபாண்ட்டை விட ஒரு ஃபாண்ட்டு அதுக்கு ரெண்டு ஃபாண்ட் சைஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ அது எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேசிக் லேஅவுட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, அதுக்கு நான் ஹெட்டிங்க்கு இதுதான் கொடுக்க போகிறேன், உள்ளே இருக்க பேராகிராஃப்க்கு இதுதான் கொடுக்க போகிறேன்னு வச்சுட்டிங்கன்னா, ஒரு 28 அதுக்கப்புறம் வந்து ஒரு 16 இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இதுதான் வந்து என்டையர் லேஅவுட் ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி ஃபாண்ட்டு கிடைக்கும். அண்ட் வந்துட்டு ஐகான்ஸ், ஐகான்ஸுக்கு வந்து ரெண்டு கலர்ஸ் வச்சுக்கலாம், டார்க் ஒன்று, லைட் ஒன்று. எதுக்குன்னா டார்க் தீம் இருக்கும்போது ஒன்று, நார்மலாக நார்மல் தீம் இருக்கும்போது ஒன்று வச்சுக்கலாம். அண்ட் சேம் ஐகான்ஸாக இருக்கணும், சைஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். இத்தனை பிக்சல்ஸில் வைக்கிறோன்னா அத்தனை பிக்சல்ஸில் இருந்ததுன்னா ஐகான்ஸில் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அடுத்தது வந்து ஸ்பேசிங். ஸ்பேசிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இந்த இடத்துல கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகிறக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ ஸ்டில் இதை வந்து எப்படின்னா அக்யூரேட்டாக பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ரூலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து எப்போ ஈச் ஒன் க்ரியேட் பண்ணும் போதும் அந்த எக்ஸாக்டாக நம்ம ஒரு 10 பிக்சல்ஸ் விட்டுருக்கோம் மேல் பேராகிராஃபும் கீழுக்கும் அப்படின்னா 10 தான் எல்லா இடத்துலையும் மெயின்டைன் பண்ணணும். ஒரு கார்டு, திஸ் இஸ் ஒரு கார்டுக்கும் இன்னொரு கார்டுக்கும் இருக்கிற ஸ்பேஸும் எப்போவுமே 10 or 12 இருக்குதுன்னா அதை எல்லா கார்டுக்கும் அதே ஸ்பேஸ் மெயின்டைன் ஆகுதான்னு பார்க்கணும். வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் போத் ஏரியாவில் செக் பண்ணணும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பேஸிங்கில் நிறையா டைம் மிஸ்டேக் ஆகிறக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதை பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்தது கலர் கன்சிஸ்டன்சி. இதுவுமே வந்து மோஸ்ட்லி நம்ம மிஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, பேக்ரவுண்டு எல்லா பேஜ்லேயும் ஒரு கலர் இருக்குதுன்னா அந்த ஒரே கலர் மெயின்டைன் பண்ணுங்கள். அதுக்குள்ளே ஒரு டிஃப்ரெண்ட்டான டெக்ஸ்ட் கலர் யூஸ் பண்ணுங்கள். நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணுறத விட ஒரு 3 கலர் 2 கலர் யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் அதுக்கு மேலே போகாதீங்க, ஏன்னா ரொம்ப நிறைய கலர்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் ஆடாக இருக்கும். ஸோ கம்மியான கலர்ஸை எப்படி பெட்டராக ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். அண்ட் வந்து ஒரு ஃபாண்ட்டுக்கு ஒரு கலர் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதே கலரை எல்லா பக்கமும் மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் ஹெட்டிங்க்கு ஒரு கலர் கொடுத்துருங்க. எக்ஸாம்பிளுக்கு இதான் சொல்கிறேன் நான், எங்கே இருந்தாலும் சரி அந்த கன்சிஸ்டன்சி கலர்லேயாகட்டும் ஸ்பேசிங்லேயாகட்டும் ஃபாண்ட் சைஸ்லேயாகட்டும் இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம அனிமேஷன்ஸ் எல்லாம் பெருசாக பண்ணலைனாலும் ஃப்ளூயிடான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்கான காரணம் கன்சிஸ்டன்சியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து இந்த கன்சிஸ்டன்சி மிஸ்டேக் பண்ணிக்கிறீங்களான்னு பாருங்கள். ஸ்பேசிங் கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் அ நைஸ் டே, சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் வந்துட்டு இன்னொரு மிஸ் பண்ணிட்டேன், என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்பேசிங்கில் ஏன் மிஸ்டேக் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். அண்ட் செகண்ட் டைம் நம்ம ஏதாச்சும் அதில் சேஞ்சஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணிடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் ஆட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் அ நைஸ் டே, பை பை.